please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 14,784 கனஅடியில் இருந்து 21,648 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரு நாளில் 1.68 அடியாக உயர்ந்து 84.51 அடியாகியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு ஓராண்டுக்கு பின் கொள்ளளவில் பாதியை எட்டியுள்ளது. 93.47 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில் தற்போது 46.60 டிஎம்சி நீர் உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 1,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை பெரவல்லூரில் உள்ள GKM காலனியில் கார்கள் பைக்குகளை அடித்து நொறுக்கிய புகாரில் குளத்தூரை சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 9 பேர் சேகர் என்பவரின் மளிகை கடையை தாக்கியதுடன் பக்கத்து தெருவில் உள்ள 40 வாகனங்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இது தொடர்பாக CCTV காட்சிகளை வைத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து கத்தி, அருவாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இரு பகுதி இளைஞர்களிடையே முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது. கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பித்ததற்கான காலக்கெடு அக்டோபர் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு இடங்கள் ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இதற்காக 3 கட்ட மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 21 முதல் 25 வரை பெறப்பட்டன. இந்நிலையில் வரும் அக்டோபர் 10 வரை மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள ஆலைகளில் பொரி உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு வியாபாரத்திற்கு பொரி கொண்டு செல்லப்படுகிறது. அதே சமயம் பொரி தயாரிப்பு மூலப்பொருளான அரிசியை கொல்கத்தா, ஒடிசா போன்ற பகுதிகளில் இருந்து கொண்டு வருவதால் போதிய அளவுக்கு லாபம் கிடைக்கவில்லை என பொரி உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். GST வரி விதிப்பு மூலம் ஆகஸ்ட் மாதத்தில் அரசுக்கு 90,660 கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 94,063 கோடி ரூபாய் வருவாய் வந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் அதனை விட குறைவாக வருவாய் வந்துள்ளது. உலக சுற்றுலா தினத்தையொட்டி இந்தியாவுக்கு வருகை தருமாறு உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இன்று உலக சுற்றுலா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியாவின் வியக்கத்தக்க அழகையும் இந்திய மக்களின் அன்பையும் கண்டுணர வேண்டும் என அனைத்து நாட்டு மக்களுக்கும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக இந்திய இளைஞர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து பரந்த தேசத்தின் பன்முகத்தன்மையை கண்டு உணர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தனது 98 வயதில் பொருளாதார பிரிவில் முதுகலை பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் 1938 பொருளாதார பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் குடும்ப சூழல் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் போனது. இந்நிலையில் பாட்னாவில் உள்ள நாலந்தா திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புக்கு விண்ணப்பித்தார். குடும்பத்தினர் உதவியுடன் பட்டம் மேற்படிப்பை முடித்த ராஜ்குமார் 2 வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார். கூர்காலன் தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி 100 நாட்களுக்கும் மேலாக டார்ஜிலிங் பகுதியில் கூர்கா ஜன்முக்தி அமைப்பினர் நடத்தி வந்த காலவரையற்ற முழு அடைப்பு போராட்டம் இன்று காலை 6 முடிவுக்கு வந்துள்ளது. கூர்கா ஜன்முக்தி அமைப்பினர் நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தால் டார்ஜிலிங் பகுதியில் கடந்த 100 நாட்களாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. இப்பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர்களும் பணிகளை புறக்கணித்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினருடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து முழு அடைப்பு போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தங்கள் நாட்டின் மீது போர் பிரகடனம் செய்திருப்பதாக வடகொரியா வைத்துள்ள குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளது. அமெரிக்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தப் போவதாக வடகொரியா அறிவித்திருப்பதற்கும் தேவையற்ற தூண்டுதல்களை தவிர்க்குமாறும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணு ஏவுகணை சோதனைகளை நிறுத்தாவிட்டால் வடகொரியாவை முற்றிலும் அழித்து விடுவோம் என சில தினங்களுக்கு முன்பு டிரம்ப் எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது.
பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்கியா அகதி முகாம்களுக்கு சர்வதேச மற்றும் உள்ளூர் குழுக்கள் உதவிகள் புரிவதற்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது பங்களாதேஷ் அரசு. இதையடுத்து 30 தன்னார்வ குழுக்கள் முகாம்களுக்கு செல்ல உள்ளனர். அகதி முகாம்களில் உணவு மற்றும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் அங்கு காலரா எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் தால்பூர் பகுதியில் இன்று அதிகாலை சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. அப்பகுதியில் இருந்த 7 பேர் உடல் நசுகி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து அதற்கான காரணங்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். பாகிஸ்தானில் தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் 1 கிலோ தக்காளி விலை 300 ரூபாயை எட்டியுள்ளது. பாகிஸ்தான் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவிடமிருந்து தக்காளி இறக்குமதி செய்து வருகிறது. தற்போது கண்டெய்னர்கள் எல்லையை கடந்து பாகிஸ்தான் செல்ல தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக தக்காளி வரத்து குறைந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மெர்சல் படத்தின் டீசர் 2 கோடி பார்வையாளர்களை கடந்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது. டீசர் வெளியான சில மணி நேரங்களிலேயே உலகில் அதிக பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட டீசர் என்ற சாதனையை படைத்தது. இந்நிலையில் படத்தின் டீசர் வெளியான 5 நாட்களில் யூடியூபில் 2 கோடி பார்வையாளர்களை கடந்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. கரூரில் கொலை செய்யப்பட்டவரின் உடலை எரித்து சேதப்படுத்திவிட்டு தலைமறைவான கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றம் செய்துவிட்டு தலைமறைவானவர் சிக்கியது எப்படி பார்க்கலாம். கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சீத்தப்பட்டி காலனி அருகே கொலை செய்யப்பட்டு எரிந்த நிலையில் ஆண் சடலத்தை கடந்த வாரம் காவல்துறையினர் கைப்பற்றினர். ஆனால் கொலை செய்யப்பட்டவர் யார் என்று தெரியவில்லை. ஆனாலும் விடாமுயற்சியுடன் நடத்தப்பட்ட புலனாய்வில் கொலையானவர் கரூர் வேடிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பது தெரிய வந்தது. எலக்ட்ரீஷியன் பணி செய்து வந்த அவர் கந்துவட்டி தொழிலிலும் ஈடுபட்டு வந்தார். பணம் வட்டிக்கு விட்ட விவகாரம் தொடர்பாகத்தான் கொலை நடந்திருக்க வேண்டும் என்று நம்பிய போலீசார் தொலைபேசி அழைப்புகளை கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் குற்றவாளிகளை அடையாளம் கண்டனர். இந்த வழக்கில் புகையிலை குறிச்சனூரைச் சேர்ந்த முனியப்பன், அவரது சகோதரி மகன் மகேந்திரன் மற்றும் சின்னமநாயக்கன்பட்டி மகாலட்சுமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். முத்துசாமியிடம் 1 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருந்த மகாலட்சுமி அதற்கு உரிய வட்டியை கொடுக்காததால் தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி தமது கள்ளக்காதலன் முனியப்புடன் சேர்ந்து திட்டம் தீட்டினார். பணம் தருவதாக கூறி தமது வீட்டிற்கு முத்துசாமியை மகாலட்சுமி வரவழைத்தார். அங்கு மறைந்திருந்த முனியப்பன் அறிவாளால் முத்துசாமியின் கழுத்தில் வெட்டி கொலை செய்தார். உடலை முனியப்பனின் சகோதரி மகன் மகேந்திரன் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் காரில் கொண்டு சென்று மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வீசி பெட்ரோல் ஊற்றி எரித்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கரூர் செய்தியாளர் அன்பழகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜிம் மேட்டிஸ் இந்திய அமெரிக்க இடையிலான ராணுவ வர்த்தகத்தை உறுதி செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த ஜிம் மேட்டிஸ் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளை சகித்துக் கொள்ள இயலாது என தெரிவித்தார். ஆனால் பாகிஸ்தான் என்ற பெயரை அவர் குறிப்பிடவில்லை. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியாவிற்கு வருகை புரியும் முதல் கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர் ஜிம் மேட்டிஸ் ஆவார். முன்னதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த அவர் இருதரப்பு ராணுவ உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். போர் விமானங்கள், கண்காணிப்பு ட்ரோன்கள் என ராணுவ உபகரணங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்க உள்ளது. இதுகுறித்த உறுதியான பேச்சுவார்த்தையும் மேட்டிஸ் முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிடுவதற்கான எழுத்துக்களின் எண்ணிக்கையை 140 280 சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப், பிரதமர் மோடி உள்ளிட்ட தொடங்கி திரை நட்சத்திரங்கள் வரை முக்கிய பிரமுகர்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் சமூக வலைதளமான ட்விட்டர் திகழ்கிறது. தற்போது ட்விட்டரில் 140 எழுத்துக்களுக்குள்ளேயே கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளது. இதனை அதிகரிக்க வேண்டும் என பயன்பாட்டாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் முதற்கட்டமாக சோதனை முயற்சியாக 140 எழுத்துக்களை 280 எழுத்துக்களாக அதிகரிக்க ட்விட்டர் முடிவு செய்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் வீரர்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால் அந்த தொடரில் விளையாட தடை விதிப்பது உள்ளிட்ட புதிய விதிமுறைகளை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் நடைமுறைப்படுத்த உள்ளது. வருகிற 28 தேதி முதல் இந்த விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன.
சர்வதேச கிரிக்கெட்டில் புதிய மாற்றங்கள் கொண்டுவர கடந்த ஜூன் மாதம் ICC முடிவு செய்தது. நடுவரின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யும் DRS முறையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓர் இன்னிங்ஸில் இரு அணிகளுக்கும் தலா இரு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் புதிய விதிமுறையின்படி 80 ஓவர்களுக்கு பின் DRS நீக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் புதிதாக DRS முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக பந்தின் அளவிற்கு ஏற்ப பேட்டை பயன்படுத்தும் வகையில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வார்னர், கிறிஸ் கெயில் போன்ற வீரர்கள் அகலம் மற்றும் அதிக தடிமன் கொண்ட பேட்டுகளால் விளையாடுவதால் பந்து வீச்சாளர்கள் சவாலை சந்திக்க நேரிடுகிறது. எனவே பேட்டிங் பந்து வீச்சில் சம வாய்ப்பை உருவாக்க பேட் பயன்படுத்துவதில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. எனவே பேட்டின் அகலம் 180 மில்லிமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பேட்டின் மத்திய பகுதியின் உயரம் 67 மில்லிமீட்டராகவும் அடிப்பகுதியின் உயரம் 40 மில்லிமீட்டராகவும் குறைக்கப்பட்டுள்ளது. மைதானத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளும், எதிரணி வீரர்களிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கும், நடுவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீரரை தண்டிக்கும் வகையில் போட்டியில் இருந்து வெளியேற்ற நடுவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கால்பந்து போட்டியில் சிவப்பு அட்டை காண்பிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவது போல் கிரிக்கெட்டிலும் இனி பின்பற்றப்படும். ரன் சேர்க்கையில் ஸ்டெம்பை நோக்கி பந்தை வீசும்போது கிரீஸுக்கு உள்பகுதியில் பேட்ஸ்மேனின் பேட் அல்லது அவரின் உடல் பாகங்கள் ஏதேனும் தரையில் தொட்டபடி இருக்க வேண்டும். இல்லையெனில் பந்து ஸ்டெம்பில் பட்டால் ரன் அவுட்டாக அறிவிக்கப்படும். ஆனால் புதிய விதிமுறையின்படி பேட்ஸ்மேன் கிரீஸை ஒருமுறை தொட்டாலே போதும், பேட் அல்லது உடல் பாகங்கள் தரையில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இந்த புதிய விதிமுறைகள் அனைத்தும் வருகின்ற 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. இவை தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் இலங்கை டெஸ்ட் தொடரில் பின்பற்றப்பட உள்ளன. ஆனால் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான தொடரில் இந்த புதிய விதிமுறைகள் பின்பற்றப்படாது.